ரியல் லைஃப் இன்சிடென்ட் கிடையாது. ரியல் லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ரிலேட் பண்ணிக்க முடியும். அதாவது சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி இது கிடையாது. இது வந்து என்டையர்லி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கலாம். அது ஷோ பாருங்களேன் அந்த இது சொல்றது. ஒரு மெயின் பாயிண்ட் வந்து இது நம்ம முன் வச்சிருந்தோம். இது கருத்து சுதந்திரத்துக்கு உண்டான விஷயம். இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் என்னுடைய தேரிப்படி மீம் கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு தேதிக்கு மாடர்ன் டே கார்ட்டூனிஸ்ட். அதுவும் தன்னுடைய சிக்னேச்சர் போடாத கார்ட்டூனிஸ்ட் இவங்கெல்லாம். அவங்க ஒரு பேஜ் பேர் போட்டுப்பாங்க, ஒரு மதன் வந்து கீழே கையெழுத்து போடுற மாதிரி இவங்க சைன் கூட போட மாட்டாங்க. பட் ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை வந்து அப்படியே வந்து சொல்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கருத்து எடுத்து போடுறாங்க. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்படி சொல்கிறது, வடிவேலுவும் இதுவும் கவுண்டமணியும் வச்சு கொடுத்தா நம்ம வந்து எல்லாமே வந்து பல்லட்டபுளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறது அந்த சர்க்காசம் அந்த சட்டையர் அந்த விஷயம். ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து வடிவேல் ஃபீல் பண்ணுறாருன்றது ஒரு விஷயம் தெரியும். ஆளுக்கு ஒரு பங்கு பண்ணியிருப்போம் ஆன்லைன் போயிட்டு ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும். ஏன்னா இந்த நம்பர் எடுத்துக்கோங்க இவங்க உதவி கேட்குறாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மீம் போடுறாங்க. என்னன்னா கவர்மெண்ட் எப்படி ஊத்துவாங்க கர்ணா படத்தை வர்றது, கர்ணா படத்தை வர மாதிரி இவ்வளோ பெரிய லுக் போட்டு பின்னாடி நாலு பேரோடு இப்படி ஊத்து பார்க்குறது. என்ன மீம் தெரியுமா, மீ டுடே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கமெண்ட் வருது. என்னன்னா இன்னிக்காக ஜட்டி காய்ப்பா. இது வந்து இருக்கிறதுலையே ஒரு எவ்வளோ கஷ்டத்துலையும் அது நேரம் நம்ம சிரிப்பு வந்துடுது. அந்த முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு இந்த ஃப்ளட்டு முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு ஜனகராஜன் போட்டு ஃபுல்லாக போட்டு பார்த்தா எல்லா பேரண்ட்ஸும் ஷேர் பண்ணுறாங்க இன்னைக்கு என் புள்ள ஸ்கூலுக்கு போயிருச்சு அப்படி. இது எல்லாருக்குமே ரிலேட் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு வெளிப்பாடு தான், ஒரு வெளிப்பாடு. இவங்க வந்து அவங்க மனசில் படுறத அப்படியே சொல்லிடுறாங்க. பிக்சர் இஸ் ஒர்த் 1000 வேர்ட்ஸ் தான், மீம் இஸ் ஒர்த் 1,000,000 வேர்ட்ஸ். அது சொல்கிறது இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம வந்து வார்த்தையாக நம்ம சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில். இப்போ நீங்கள் பிடிச்ச பிடியிலேயே இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்களா பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு. அது வந்து அதுவே ஒரு மீம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இல்லை ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களே என்ன மாப்பிள வட போச்சா அப்படி. அது எல்லாமே வந்து பொது எப்படி சொல்கிறது, நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த விஷயம் தான். சில விஷயங்கள்லாம் வந்து ஜோக்கா எழுதினதெல்லாம் வந்து உண்மையா நடந்திருக்கு. ஒரு ஷோ ஏன்னா ஷோ வந்து இதுலயே சொல்லியிருக்காரு, வேற என்ன துக்ளக் இதுல சொல்லியிருக்காரு, நாட்டில் பிரச்சனையை தலைவிரித்து ஆடுகிறது என்ன செய்ய விட உடனே அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் டிக்கெட் போடு அப்படின்னு. இந்த நேரத்தில் அமெரிக்கா எதற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு உடனே நான் அமெரிக்கா சுத்தி பார்க்க வேண்டாமா அப்படின்பாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு. மொத்தம் என்னோட இதுல கேபினெட்ல வந்து 365 மந்திரிகள் இருப்பாங்க. என்ன இலாக்கா எல்லாருக்கும் ஒரே இலாக்கா அப்படின்பாரு. இதெல்லாம் வந்து சட்டையர் இந்த டைம்ல நீங்க பண்ணீங்கன்னா ஏஜ் ஆகாது. ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுங்க, இப்போ இந்த கேரக்டர்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சார். அது இப்போ இந்த கேரக்டர்ஸ் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஜோன்ற ஒரு கேரக்டர் ஆதித்யா இந்த கேரக்டர் எதுக்கு இது பண்ணோம்னா நம்ம ஒரு கேங்கில் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்டலில் ஒரு கேங் பார்த்தோன்னா ஒருத்தன் வந்து சைலண்டாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து அப்படியே வந்து ஒரு கை அப்படியே உருட்டு கொடுத்துட்டே இருப்பான், மற்றவங்களோட போய் வப்பு எடுப்பான். இன்னொரு கேரக்டர் பார்த்தோன்னா வந்து என்ன அடி வாங்கினாலும் மாப்பிள்ள நம்ம செய்கிறோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி நான் காலேஜில் பார்த்து வந்தது இவங்க காலேஜில் ஒவ்வொரு ஆள் காலேஜில் பார்த்தா அது வந்து எடுத்துருக்கோம். லைக் கோபினை வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து பார்த்தோம்னா நான் என் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தோம், அந்த கேரக்டர் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே இவங்க எல்லாரும் அவங்க காலேஜுக்கு ப்ரொஃபஸர் வந்து ரிலேட் பண்ணாங்க. என் காலேஜ் வந்து ப்ரொஃபஸர் என்னன்னா அவருக்கு வந்து டெக் அவ்வளோவா தெரியாது, ரொம்ப வீக்கு. இது பல வருஷம் முன்னாடி நான் வந்து
உள்ளே போயிருக்கோம். அவர் வந்து ஃபோன் பார்க்குறாரு, என்ன பாது ஃபோனு லாஸ்ட் லைட்டில் வந்த உடனே சார் 1100 அப்படின்னு உடனே அவர் ஃபோன் எடுத்தார். எடுத்து 1100 டயல் பண்ணார். என்னப்பா டாஸ் லைட் வரல அப்படின்னு இது இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவர் கேரக்டர் நான் கிரியேட் பண்ணேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணேன். இதே மாதிரி நான் வேற காலேஜில் படித்தேன், இவர் வேற காலேஜில் படித்தாங்க. பட் அந்த ரிலேட்டபிலிட்டி இருக்கிறது தான். ஸோ அவர் வந்து ஆடிஷன் பண்ணும்போது அவர் மோஜா கேரக்டர் ஜப்பா கேட்டது ரெண்டுத்தையும் ஆடிஷன் பண்ணி எடிட் பண்ணி ஒரு சீனாவே எனக்கு அனுப்பிட்டாரு. அவரே ரெண்டு ரோலும் பண்ணிருக்காரு. ரெண்டு ரோலுக்கு ஆடிஷன் பண்ணி ரெண்டு ரோல் பேசுற மாதிரி வச்சு போடுவோம். கிடைக்கிறது அதனால அந்த ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்துடும். டிஃப்ரெண்டான ஒரு முகமைப்பு லைக் வந்து அவன் கோவம் அவன் கண்ணிலே வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு கோவம் இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் பையனாக நடிக்கிறதுனால அவன் தான் மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர். லைக் வந்து மிடில் கிளாஸ் தான் அந்த கேரக்டர் தான் வந்து எல்லாருக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக அதாவது சில பேர் ஒரு தைரியமா ஒருத்தவ காலேஜ்ல இருந்தா நான் கூடவே ஒருத்தன் எல்லாத்துக்குமே அள்ளு கண்டு பயந்துட்டு இருந்தோம். எல்லாம் போயிருந்தா எல்லாம் தோற்றுறேன். அதாவது எக்ஸாம் எழுதி வந்தா கூட நான் ஃபெயில் நீ எல்லாம் பாசிடுவேன். பார்த்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். அந்த மாதிரி கேரக்டர் இவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் படத்துல வந்து நடிச்சிருக்கிற அந்த பசங்க இதுல வந்து ஒன் ஆஃப் தி பாய்ஸ் வந்து இவர் அந்த படம் வாங்கும் போது அப்படின்னு ஒரு பாருல நல்லாவும் பண்ணிருக்காங்க. இதை தவிர நம்மருத்தான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுறோம். அவங்க மாடல் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக வந்து ஜூலின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீம் பாய்ஸை வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. குரு சோமசுந்தரம் குரு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவை. ஏன்னா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு காமிக்காமல் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே காட்டக்கூடிய ஒரு ஆள் தேவை. அண்டு நான் க்ளோஸ்அப்பாக வச்சோம்னா எக்ஸ்பிரஷன் ஹோல்ட் பண்ணி காட்டக்கூடிய ஆள் தேவை அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. அந்த ரோல் அவர் பண்ணால் நல்லா இருக்கும். நெகட்டிவ் ஷேட் மாதிரியா அவர் பண்ணுற நெகட்டிவ் ஷேட் கிடையாது. அண்டு அவர் என்ன பார்க்கறதுக்கு ஸ்மாலாக இருந்தால் கூட அவர் பெரிய ஆள் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். சரி, நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா ரொம்ப சுவாவாக இருப்பார். ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. எப்படின்னா நம்ம அந்த காலேஜில் சில ப்ரொஃபஸர்ஸ்லாம் அவங்க டிப் டாப்பாக இருப்பாங்க. அப்படியே உள்ளே வருவாங்க, இங்கிலீஷ் சொல்லுவாங்க, ஏ மேன் நீங்கள் காமிக்கிய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா ஊர்லேருந்து வந்து மதுரையிலேருந்து இருப்பான். மதுரை பாஷையும் போகாது, இங்கிலீஷும் பேசுவாங்க. இங்கிலீஷ் பார்த்தோன்னா மதுரை ஆக்சனில் தான் இருக்கும் பாட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா வந்து அவர் ஒரு சொஃபிஸ்டிகேஷன் கொண்டு வராரு. ஸோ எங்ககிட்ட அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் கிளீனாகவே இருந்தது படத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்டென்ஸாக இருக்குது சார், ஒரு சில விஷயம் ரொம்ப இன்டென்ஸாக பண்ணணும். ஏன்னா வந்து அவர் ஆக்சுவலி அவர் ரொம்ப சீரியஸான கேரக்டர். அவரை தான் கிண்டல் பண்ணுறாங்க பசங்க, வெறுப்பாயிட்டே இருக்கு. அப்படியே அந்த இரிட்டேஷன் அந்த கோபம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் தேவை. அவள் முரளியிலேருந்து அப்படியே ஒரு ஷேட் பார்க்கலாமா? எனக்கு செட்டார் வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்ற டைப் வந்து எப்படி இறங்கி எப்படி பண்றதுன்ற ஒரு கேரக்டர் சோ அது ஒரு மிக்ஸ் இருக்கும். அதான் இந்த விஷயத்துக்கு லைக் ஒரு மீமுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு அப்படின்னா கஃபார்ம் பண்ணி தான் பார்த்தேன். லைக் வந்து ஏன்னா விட்டுடலாம் கிடையாது, மீம் தானே கிடையாது. ஆனால் இவர் பழவ மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு போக்குமாக்கான ஒரு கேரக்டர் வந்து. ஸோ அவர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. டீன் நாராயணன் அப்படின்னு. அண்டு இவர் வந்து தியேட்டரில் வந்து இவரோட தியேட்டர் இவர் தியேட்டரில் ரைட் எழுதான் செய்வார், டைரக்ட் பண்ணுவார். ஸோ அது மூலமாக அவருக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். சரி, ரெண்டு பேரும் மதுரைக்காரங்க. ஸோ வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் வச்சு கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டார். டீ கடையில் நின்றுட்டு இருந்தேன், மாஸ்க் போட்டிருந்தேன். அப்போ நான் தம் அடிச்சுட்டு தம் அடிக்கிற பழகிற வச்சு. நான் அப்போ தம் அப்படியே பார்த்தேன். ஏன்னா அந்த கடையில் தான் கிடைக்கும் ஐஸ் பஸ் சிகரெட், அங்கே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து 9 கிலோமீட்டர் தள்ளி வந்தேன். அப்போம்போது பார்த்தா பேக்கில் ஒரு பேக் மட்டும் போட்டு ஒரு கேரட் அப்படியே போகுது. பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இப்படின்ற வே பண்ணுறேன். அவரும் நிப்பாட்டி வே பண்ணுறாரு. மாஸ்க் எடுத்தேன். ஏ ராஜீவ், நான் குரு, நான் வாங்க அப்படின்னு ஒன்று பக்கத்துலேயே ஜிகர்தண்ணை கடை இருந்துச்சு. போய் உக்காந்தோம். உக்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று மின்னல் மல்லி முடிச்சிட்டேன்.
எது வேணா பண்றேன் அவர் சொன்னேன். நீ என்ன வேணா கூடு நான் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்காக ஒரு ரோல் இருக்கு பண்றீங்களா அப்படின்னு. பின் என்ன நீ சொல்லு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. இதெல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும்போது அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நிறைய ஃபாஸ்டா தெரியும் ஒவ்வொரு படத்தையும் பிசிக்கலா அவர் அப்படியே மாறுவாரு. அந்த நடை உடைய பாவனை பாத்தீங்கன்னா ஜோக்கர்ல எரெக்டா இருக்காருனா இதுல வந்து வேற மாதிரி ஒரு பாடி இதுவே மாறும். மின்னல் முரளியில அவர் பாடி வேற மாதிரி இருக்கும். அதே இது பாத்தீங்கன்னா காலையில நடந்த இந்த ரோல் பாத்தீங்கன்னா மேல எனக்கு ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்து ராகுல் ராஜ்னு வந்து இவர் புட்சட்னியில கொண்டிருந்தாரு. அவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவரு அந்த மனுஷன் சொன்னா ஒரு நியாயம் இருக்கும் அதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் இருந்தது. சரி அப்ப மிஸ் பண்ண கூடாது மிஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஆசையும் இருந்தது. இல்ல குரு விட்டீங்க பட் என்னன்னா அந்த ஷூட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல என்னால பிரேக் சுத்தமா கேட்கவே முடியல வேற ஊர்ல வேற. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கே வந்து கால் பண்ணி ஏதோ ஒரு ஆசையில் கேட்டேன் இந்த மாதிரி இருக்கா என்ன இன்னும் அவைலபிள் இருக்கா நம்ம வந்து நான் படிச்சு பார்த்தோம் வந்து ஒன்று இருக்கு அப்படின்னா சரி இருக்கு இன்னும் வந்து இருக்கு நீங்கள் வந்து படிச்சு பாருங்க ப்ரோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பாருங்க அப்படின்னாங்க. நான் அன்னைக்கே கிளம்பி போயிட்டேன். படித்தா நான் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரின்னா இப்படி ஒன்று மாட்டோம் மீம்ஸ் கான்செப்ட்லாம் இது வரைக்கும் எதுவும் நானும் பெருசாக பார்த்ததும் கிடையாது எதுவும் பெருசாக வந்ததில்லை. அந்த ஒரு இதுக்கு ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி சினாப்சிஸ்னு ஒன்று சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க அது படித்தோடனே வந்து புதுசாக இருந்தது. சரி இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ மற்றது இப்போ ரொமான்ஸு இப்போ இந்த ஆக்ஷன் ஆக்ஷன்லாம் பண்ணணும்னா இந்த டைமில் நான் பண்ணணும்னா ஏற்றுக்க மாட்டாங்க. திடீர்னு பார்க்குற மாதிரி புதுசாக இருக்கும் என்ன இவெல்லாம் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. பட் இதுனா வந்து காமெடி கஷ்டம்தான் பண்றது கஷ்டம்தான் பட் அது ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா நம்பிடுவாங்க. ஓகே நல்லா இருக்கு இது ஒரு புது ட்ராக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே பண்ணுறேன் சூப்பராக போயிடலாம் நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ரிஹர்சல்லாம் நடக்கும். அப்புறம் ஷூட்டுக்கெல்லாம் போனால் இவங்க கூடலாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. டீம் எல்லாமே வந்து பயங்கர ஒரு சில்லான ஒரு ஆளுங்களாம் ரொம்ப காமான காமுன்னு சொல்ல முடியாது என்ன சொல்கிறது. ஆனால் ஒன்றும் டென்ஷன் கிச்சன் இல்லாமல் ஒரு ப்ரெஷர் ஆகாமல் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு கூலான ரொம்ப டென்ஷனாக பார்த்தீங்கல்ல இந்த மீட்டரில் தான் ஷூட்லாம் போயிட்டு இருந்தது. அதனால் அந்த காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு ஆகும் ஆகும் ஆகிவிடும் ஆகிய தீரும் ஆகிவிடும் ஆகும் ஆகிய தீரும் இப்போ இது ஆரம்பிக்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் அந்த மீம் மீம் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மீம்ஸ் பற்றியோ மீம் கிரியேட்டர்ஸ் பற்றியோ இது வரைக்கும் வந்தது இல்லை அப்படின்றது அதுவே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு.
எங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு நாலு பேருக்கு நம்ருதா அவங்களும் சேர்ந்து வந்து நாங்கள் நாலு பேர் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்களோட ஒரு காம்பினேஷனும் எங்களோட ஒரு பாண்டிங்கும் வந்து நாங்கள் ஒரு எஃபர்ட்டே போடல, அதுக்கான ஒரு ஒரு கட்டாயப்படுத்தி ஐயோ அது பண்ணணுமே அப்படின்னு இல்லை, எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே லைக் வி ஆல் ஜெல் டுகெதர், அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வந்து ஃபன் பண்ணுவோமோ அது வந்து ரொம்ப மாதிரி இம்பாக்ட் கொடுத்துச்சு ஆன் ஸ்க்ரீனில் எங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து அருணாவும் சொல்லியிருந்தார், நீங்கள் ஜாலியாக இருந்தது வந்து இங்கே தெரியுதுடா அப்படின்றது சொன்னார். பட் அதே மாதிரி வந்து இப்போ ஆதி சொன்ன மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு மொத்த குரூ குடியும், ஏன்னா அவங்களுமே வந்து இப்போது அதாவது ரொம்ப ஒரு மாதிரி படப்படாருன்னு அதே ஈஸிக்கிற சீக்கிரம் தான், அதெல்லாம் பெருசாக அந்த மாதிரி பண்ணதில்லை, ரொம்ப ஜாலியாக இருந்தது பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படியே போகும்போது ஜாலியாக பேசுறது அங்கதான் நல்ல ஒரு இது வச்சு ஜம்பு இவர் டைரக்டரை நான் சொன்ன மாதிரி நான் ஆடிஷனில் ரெண்டுமே எடுத்து பண்ணதுக்கான காரணம் வந்துட்டு ரெண்டு கேரக்டர்ஸுமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இருக்கும் இல்லாமல் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நடுவில் இருந்த அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு என்னை வந்துட்டு ரெண்டுமே ட்ரை பண்ணடான்னு சொல்லிச்சு. ரிவர்ஸ் பண்ண டைம்ல இவர் கேரக்டர் எனக்கு பிடிச்சி போச்சு, ஒருவேளை ஸ்கிரிப்ட்ல இவரது இருந்தா நான் அதையும் பண்ணி மொத்த கேரக்டர் நீங்களே பண்ணி ஆட்டப்பட்டீங்க. அதுக்கா ஜூலியோட கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ஆமா குருநாத மட்டும் யாரலயும் பண்ண முடியாது, கோபிநாதல அவர் பண்ணாத கரெக்டா இருக்கு. நம்ம எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் சும்மா அத ஒரு டச் பண்ணிருக்கோம் எல்லாரும் கவர் பண்றாங்க இல்ல அதனால எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு விஷயம் என்ன வந்து அதான் வீடியோ பார்த்து ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணேன். அங்கே பண்ணது ஆடிஷன் நான் வீடியோவில் அனுப்புனதே மறுபடியும் நான் பேசணும் வேண்டாம் சரி ஓகே. அப்புறம் வந்துட்டு அப்படியே செட்டுக்குள்ளே போகும்போது ஒரு டவுட் இருந்தது, ஆதியெல்லாம் அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஜெயந்தண்ணா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த ஒரு ஒரு கனெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், கனெக்ஷன் இருந்தால் தான் ஆப்வியஸ்லி அது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். எத்தனாவது நாளில் இது ஷூட் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மூணு நாள் கனெக்ஷன் வருமா, ஒரு நாலஞ்சு நாள் எடுக்குமான்னு பார்த்தா ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூணாவது நாள் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் பேச ஆரம்பிச்சா மூணாவது நாள் வெளியே வாங்க டீ குடிக்கலான்னு போனோம். அதுக்கப்புறம் செட்டில் காலையில் நானும் சேர்ந்தனா ஒரே காரணம் பிக்கப் அங்கேருந்து பேச ஆரம்பிச்சா நைட்டு போகிற வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கர கனெக்ஷனு. அதுக்கப்புறம் வந்து ஆதி ப்ரோன் கூப்பிட்டுருந்தாலும் அடைய கால் பண்ணேன், என்ன வச்சா எங்க இருக்க அப்படின்னு ஆதி பிரதர் அப்படி கூப்பிட்டு இருந்ததெல்லாம் ஆதி இல்ல இல்ல ஆதி மச்சான் அந்த மாதிரி மாறிடுச்சு. நிக்கிலும் வந்து நிக்கில பத்தி எல்லாம் சொன்னேன் வந்து இங்க வந்து அந்த ஆபீஸ்ல ஆடிஷன் டைம்ல வந்தப்போ இவன்ட்ட நான் டீ குடிக்கிறீங்க பிரதர் இவன் என்ன அது வந்திருக்கான் கூட எனக்கு தெரியாது, ஞாபகம் இவன் சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான் இவன் என்ன பாத்துக்கிட்டு நான் வந்து ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த ஒரு கான்பிடன்ஸ் முடிச்சுட்டு முடிக்க அதாவது உள்ள போற வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு பாடி லாங்குவேஜ் மாறு தெரியும், அப்படியே வெளில போகும்போது அப்படியே மாறிச்சு. நான் கேக்குறேன் டீ குடிக்கிறீங்களா, ஆனா அவர் டீ குடிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், என் முன்னாடியே எல்லாம் பழக்கம் அவருக்கு ஆபீஸ்ல எனக்கு தெரியாது இல்ல. அதனால வந்துட்டு செட்லயே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. குருனா கோபினாலாம் பார்க்கும்போது சந்தோஷம் தானே, டிவியில பார்த்துட்டு இருந்த பிரபலங்கள் வந்துட்டு நம்ம நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா